ஏற்பட்ட நெருக்கடிகளால் உலக நாடுகள் அதிகம் பாதிக்கப்பட்டன என்றாலும் இந்தியா முறையான ஜிஎஸ்டி வசூல் சிக்கனத்துடன் கூடிய மேலாண்மை கருப்பு பண வேட்டைகள் மூலம் உண்மையில் தன் நிதி வளத்தை சிறப்பாக மேம்படுத்தி வைத்திருந்தது இதனால் நாடு முழுவதும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலும் இந்தியா சொந்த காலிலேயே சமாளித்து வருகிறது மோசமான சூழலிலும் இருபது லட்சம் கோடி நிதி ஒதுக்கி உள்நாட்டு தொழில் வர்த்தகத்தை மீட்கும் நடவடிக்கையை எடுத்தது இதனால் உலக நாடுகளிலேயே விரைவில் மீண்டு வரும் நாடு என்ற பெயரை எடுத்துள்ளது இந்த சூழலிலும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இலவச தடுப்பூசி திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது அண்டை நாடுகள் உட்பட பல்வேறு நாடுகளுக்கும் தனது தடுப்பூசியை இலவசமாகவே அளித்தது இந்நிலையில் சுற்றுலா வருகையை பெரிதும் நம்பியிருக்கும் இலங்கையின் பொருளாதாரம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது விலைவாசி அங்கு பன்மடங்கு ஏறியுள்ளது ஒரு கேஸ் சிலிண்டர் விலை இரண்டாயிரம் ரூபாய் வரை அங்கு விற்பதாகவும் அரிசி கிலோ ஐநூறு ரூபாய் அளவில் விற்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்லாமல் பெட்ரோல் டீசல் விவசாயிகளுக்கான உரம் மருந்துகளுக்கும் அந்நாட்டில் கடும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதை சமாளிக்க அந்நாட்டிடம் போதுமான அளவில் அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லை இந்நிலையில் சீனாவிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகளால் இலங்கைக்கு சீனாவிடம் முழு உதவி கேட்க விரும்பவில்லை மேலும் சீன உதவிகள் வேண்டாம் என அந்நாட்டு மக்களும் அங்கு போர்க்கொடி தூக்கியுள்ளனர் இந்நிலையில் இந்தியாவில் இருந்து உணவுப் பொருட்களை பெறவும் எரிபொருள் தேவைகளை உடனடியாக சமாளிக்கவும் அந்நிய செலாவணி உதவி கேட்கும் இலங்கை இந்தியாவிடம் ஒரு பில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் எழுபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் உதவியை கோர திட்டமிட்டுள்ளதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகின இதற்கான பேச்சுவார்த்தை இரு நாட்டளவில் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இலங்கை மத்திய வங்கியின் கவர்னர் அஜித் நிவார் கர்பால் கூறுகையில் சரக்கு இறக்குமதி செய்ய இந்தியாவிடம் ஒரு பில்லியன் டாலர் கடனுதவி பெற பேச்சுவார்த்தை நடக்கிறது உணவுப் பொருள் எரிபொருள் இறக்குமதிக்காக மட்டும் இந்த தொகை செலவிடப்படும் என்றார்